அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராஷபானந்தர் சிவகாக்கி ரிஷபானந்தர் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இன்னைக்கு பசுமாட்டுக்கும் நம் வாழ்க்கைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நம்ம பார்க்க போறோம் பசுமாடு நம்ம வாழ்க்கையை எப்படி எல்லாம் மாத்திரத்துக்கு உதவி செய்கிறது பசுமாட்டை பயன்படுத்தி நம்ம எப்படியெல்லாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறது விஷயம் பசுமாடு வச்சுருந்தாலே பால் கொடுப்புங்க வாழ்க்கைக்கு முன்னுக்கு வந்துருவோம் அப்படிங்கிற விஷயம் இல்லை அதை தாண்டின ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்குறோம் நம்ம நிறைய எளிய முறை பரிகாரங்களெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அந்த வீடியோஸ் வந்து மேலே கார்ட்ஸில் இருக்குது கமெண்ட்ஸில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தொடர்ந்து நம்ம பல விஷயங்களுக்கு நம்ம வீடியோ கொடுத்துட்ருக்குறோம் தொடர்ந்து ஆதரவு இருக்கிற எங்கிட்ட கேள்வி கேட்குற என்னோட பயணிக்கிற எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள் பசுமாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ணாசம் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொன்னார் சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசுமாடு அப்படின்னு சொல்லியிருப்பார் ஒரு சம்சாரி அதாவது ஒரு குடும்பம் நடத்துறதுக்கே ஒரு பசுமாடு இருந்தால் போதும் அந்த குடும்பம் ரொம்ப வளமாக போய்விடும் அப்படிங்கிறது விஷயம் இப்போ மெயினாக வந்து பசுமாடை வந்து நம்ம எந்த இடத்துல பார்க்குறோம் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடு கட்டுறோம் வீடு புண்ணியர்ஜனை பண்ணுறோம்னா மாட்டை தான் முதல்ல கொண்டு போய் உள்ளே விடுறோம் கோவில் எல்லா கோயில்லையும் பாருங்கள் காலையில் கோவில் திறந்த உடனே பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் தான் மனிதர்களை அனுமதிக்கிறாங்க ஏன் அப்படின்னா முதல் நாள் கோவிலுக்கு வந்தவங்க எல்லோரும் அங்கே தானே போய் ஊரில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் கொட்டுறோம் சுவாமிகிட்ட தானே போய் நமக்கு எத்தனை கஷ்டம் அழுகைகள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் கொண்டு கோவிலில் தான் கொட்டிகிட்டு வர்றோம் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும் இந்த பசுமாடு உள்ளே போய் அந்த நெகட்டிவ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடும் திரும்பவும் அங்கே பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் கோவிலில் கோ பூஜை நடக்கிறது வீட்டில் நம்ம வீடு கட்டின உடனே பசுமாட்டையா முதல்ல உள்ளே விடுறோம் அப்படின்னா அந்த வீடு கட்டும் பொழுது அந்த வீட்டில் எத்தனையோ பேர் வேலை செஞ்சுருப்பாங்க ரத்த காயங்கள் பட்டிருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து முன்னாடியே ஒரு ஏதாவது வேலை செஞ்சவங்க என்வி சமைச்சு சாப்பிட்ருப்பாங்க இல்லை அந்த வீட்டில் வந்து முன்னாடி என்ன வேணாலும் நடந்துருக்கலாம் அந்த இடம் எதாவது தோஷமான இடமாக இருக்கலாம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருப்பது அதே போல் நம்ம சொல்ல முடியாத சில பிரச்சனைகள்லாம் கூட அந்த வீடு கட்டடத்தில் நடக்கும் அந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த பசுமாடு உள்ளே போய் முதல்ல நெகட்டிவிட்டியை பூரா எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே போய் வீடு புண்ணியார்த்தனை பண்ணுறோம் இதை காலங்காலமாக கடைப்பிடித்து வருகிறான் தமிழன் அப்போ இதுக்குள்ளே இருக்கிற சூட்சமம் என்ன அப்படின்னா இந்த பசுமாடு என்பது எப்பொழுதுமே உயிர் வளமாக சுற்றிக்கொண்டே கொண்டே இருப்பது அப்படிங்கிறது விஷயம் அதாவது பசுமாடு ரொம்ப பாசிட்டிவிட்டியான ஒரு விலங்கினம் விலங்கினங்களையே நீங்கள் பசுமாடு வளர்க்குறதும் சரி இந்த நாய் வளர்க்குறவங்க பூனை எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க இந்த பூனை மடியிலேயே வச்சுட்டு இருக்கிறவங்க ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க அதை வந்து காரணம் என்னென்னா இந்த பூனை இவங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவ் எல்லாம் அது வாங்கிக்கும் அதை அப்படியே துள்ளி குதிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்க நாயும் அதே மாதிரி தான் நாயை வந்து இந்த பெட்ரூமில் விட்டுறது பக்கத்தில் வச்சுக்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை கண்டிப்பாக எடுத்துவிடும் ஆனால் இந்த பசுமாட்டுக்கிட்ட போய் ஒரு பத்து நிமிஷம் நின்னிங்கன்னா உங்கள் நெகட்டிவை பூரா இழுத்துக்கிட்டு உங்களுக்கு அது பாசிட்டிவாக கொடுத்துரும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல எத்தனை நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் அதை இழுத்துக்கிட்டு உங்களுக்கு பாசிட்டிவாக உள்ளே தள்ளுறது அப்படிங்கிறது இந்த பசுமாட்டுக்கிட்ட நடக்கும் அதனால் தான் பசுமாட்டை நம்ம தெய்வமாக எல்லா இடத்துலையும் வணங்குறோம் பசுமாட்டில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் பசுமாட்டில் இருக்காங்க பசுமாட்டை சுற்றி வந்தால் தேவர்களை சுற்றி வந்ததை போல் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த பசுமாடு நமக்கு வேறு எங்கே பயன்படுகிறது அப்படின்னா எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் பசுமாட்டுக்கு உணவு கொடுத்தால் அந்த தோஷம் அங்கே நீங்கிவிடும் அது சாதாரணப்பட்ட வேலையில் பல இடங்கள நம்ம இதை பார்த்துருக்குறோம் இப்போ ஒரு பொண்ணு அமாவாசை பௌர்ணமி நாட்களில் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து விஷக்கண்ணிகா தோஷம்னு அதுக்கு பேர் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் அமாவாசைக்கு மூணு நாள் முன்னாடி மூணு நாள் பின்னாடி பௌர்ணமிக்கு மூணு நாள் முன்னாடி மூணு நாள் பின்னாடி ஏஜ் அட்டன் பண்ணால் அதுக்கு விஷக்கண்ணிகா தோஷம்னு பேர் இந்த விஷகன்னிகா தோசம் என்ன பண்ணுன்னா மந்த்லி பீரியட்ஸும் அந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி நாட்களை ஒட்டியே இருக்கும் இந்த விஷக்கண்ணிகா தோசம் திருமணத்துக்கு தாமதப்படுத்தும் அதே போல் திருமணத்துக்கு பிறகு குழந்தை பிறப்பில் தாமதப்படுத்தும் குழந்தை பிறந்த பின்பு கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்காது அங்கு தாமதப்படுத்தும் ஒரு சிலருக்கு கர்ப்ப பையில் கை வைக்கும் விஷகன்னிகா தோசம் கர்ப்ப பையை எடுக்கிற மாதிரி நடக்கிறது கர்ப்ப பகையில் நீர்க்கட்டிகள் வர்றது கர்ப்ப பிரச்சனை வர்றது அந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தும் இதை வந்து பெண்களை கண்டுபிடிச்சாலாம் ஆண்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது லக்னம் முடக்கம் இரண்டாம் இடம் முடக்கம் ஏழாம் இடம் முடக்கம் எட்டாம் இடம் முடக்கம்னா அது விஷகன்னிகா தோஷம் கண்டிப்பாக திருமணம் தள்ளிப்போடும் தனக்கு யோகமான கணவனையோ மனைவியையோ அடையவே முடியாது அங்கே அதை தாமதப்படுத்தும் அந்த மாதிரி விஷகன்னிகா தோஷம் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா பதினோரு நாளைக்கு பதினோரு பசு மாட்டை சுற்றி வாங்க ஒரு நாளைக்கு ஒரு மாட்டை சுற்றி வாங்க பதினோரு நாளைக்கு பதினோரு பசு மாட்டை சுற்றி வாங்க ஒரு மாட்டை சுற்றி வந்து பத்தொம்பது முறை சுற்றி வளம் வரணும் ஒரு நாளைக்கு ஒரு மாடு ஒரே மாட்டை பதினோரு நாள் சுற்றிடக்கூடாது மாடு செத்து போயிடும் ஏன்னா விஷக்கண்ணிகா தோசம் மிக கடுமையானது உங்கள் ஒட்டுமொத்த எனர்ஜியும் ஒரே மாடு ரிசீவ் பண்ணிச்சுன்னா மாடு தாங்காது அதனால் ஒரு நாளைக்கு ஒரு மாடு அந்த மாட்டை பத்தொம்பது முறை வளம் வந்து அந்த மாட்டுக்கு புல் அல்லது வாழைப்பழம் கொடுக்கணும் பதினோரு நாள் சுற்றிட்டீங்க பதினோராவது நாள் மாட்டுக்கு ஒரு வஸ்திரம் மாட்டின் உரிமையாளருக்கு ஒரு வஸ்திரம் நல்லா முறையாக தேங்காய் பழமெலாம் வச்சு அந்த மாட்டின் உரிமையாளருக்கு ஒரு வஸ்திரம் வைத்து அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து அந்த மாட்டுக்கு நல்லபடியாக அந்த மாட்டை முடிஞ்சால் நீங்களே அன்னைக்கு கழுவி அந்த மாட்டுக்கு தீவனம் கொடுத்து அந்த மாட்டுக்கிட்ட உட்காந்து ஒரு கோபூஜை செய்யுங்கள் விஷக்கன்னிகா தோஷம் கண் கூட தெரியும் மாறிவிடும்னு எனக்கு ஒரு ஒன்று ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த கமெண்ட்டை கூட நான் முடிஞ்சால் உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்டில் போடுறதுக்கு பார்க்குறேன் என்னென்னா நான் நம்பவே இல்லைங்க சாமி நீங்கள் சொல்லும்போது ஆனால் நான் பதினோரு நாள் சுற்றி வந்தேன் கரெக்டாக மூணு மாதம் என் பீரியட்ஸ் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க இதெல்லாம் வந்து நம்ம கண்கூடாக பார்த்து பண்ணி நம்ம என் குருநாதன் எனக்கு சொல்லி அதை வந்து நம்ம கண்கூடாக பார்த்ததுக்கப்புறம் இந்த விஷயத்த நம்ம உங்ககிட்ட கன்வே பண்ணுறோம் அப்போ வந்து ரொம்ப வருஷம் எனக்கு திருமணமே இல்லை என் பொண்ணுக்கு இப்படி இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிடுச்சி திருமணமே நடக்கலை அந்த என் பையனுக்கு முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு திருமணமே நடக்கலைன்னா ஒன்றும் வேண்டாம் நாட்டு மாடு கிடச்சா ரொம்ப சிறப்பு நாட்டு மாட்டை சுற்றுனீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திச்சுருவீங்க நாட்டு மாடு பதினோரு மாடு உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா ஒரு மாடு யாரும் வேணால் இருக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் மாட்டை சும்மா சுற்றக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மாட்டை போய் மாடு சும்மா கட்டிருக்கீங்க நம்ம சும்மா சுற்றிட்டு வரேன் அப்படிலாம் சுற்றக்கூடாது உரிமையாளர் பணம் வாங்க மாட்டேங்கிறார் அப்படின்னா கூட இல்லைங்க எங்கள் ஜோதிடர் சொன்னார் நீங்கள் ஒரு நூறுரூபாயா அதை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வாங்க ஏன்னா அந்த மாட்டுக்கு அவங்க உணவளிக்கிறதுக்கு அந்த உண அந்த ப பணம் வந்து பயன்படும் அதை வந்து நம்ம இல்லைங்க பரவாயில்லைங்க பெருந்தன்மையாக போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துடக்கூடாது குறிப்பாக நீங்கள் வச்சுருக்கிற மாட்டை நீங்கள் சுத்தக்கூடாது ஏன் என் மாட்டை சுத்தனா போகாதா அப்படின்னா உங்கள் மாட்டுக்கு நீங்கள் உணவளிப்பது கடமை உங்கள் பையனுக்கு நீங்கள் சோறு ஓடுறது கடமை அடுத்தவனுக்கு வாங்கி கொடுத்தா தான் தானம் நம்ம பையனுக்கோ நம்ம அப்பாவுக்கோ சோறு போடுறக்கு பேர் தானம் இல்லை உங்கள் மாட்டை நீங்கள் சுற்றி கொள்ளக்கூடாது அதாவது அந்த மாட்டிலேருந்து பால் எடுத்து நீங்கள் குடிக்கிறீங்க அந்த மாட்டை வந்து நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா உங்கள் மாட்டை நீங்கள் சுற்றக்கூடாது இந்த மாடு ஒரு வேறு இன்னொருத்தரதாக இருக்க வேண்டும் அந்த மாட்டை போய் பதினோரு நாள் பத்தொம்போது முறை மலம் வரீங்க மலம் வந்து அந்த மாடு வேறு ஏதா இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட ஒரு இரநூறுவா கொடுத்துட்டு வாங்க இந்தாங்க மாட்டுக்கு ஏதாவது தீவனம் வாங்கி போடுங்க அப்புடின்னு ஒரு இரநூறுவாய்க்கு கொடுத்துட்டு அந்த பதினோராவது நாள் ஒரு ஐயரை வச்சு ஒரு கோபூஜை பண்ணிக்கங்க பண்ணிங்கன்னா விஷக்கன்னிகா தோசம் சிறப்பாக ரிலீவ் ஆகிடும் பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி நாட்கள் பஞ்சமி திதி வேதிபாதம் அஷ்டமி நவமி தசமி அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் நீங்கள் கொடுத்தீங்க மாட்டுக்கு போய் உணவு சும்மா சாதாரணமாக ரெண்டு வாழைப்பழம் கொடுங்க ஒரு ஒரு கட்டு புல் வாங்கி கொடுங்க அந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நடைமுறையில் செய்து வர நம்ம ந நார்மலாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா நடைமுறை சிக்கல்கள் நடைமுறை தவறுகள் நம்மை தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நாம் செய்யக்கூடிய தவறுகளை இந்த பசுமாடு நம்மளை மன்னித்தரலும் நீங்கள் ஒன்றுமில் போய் உணவு கொடுத்தீங்கன்னா அந்த மாடு ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடும் அந்த மாடு சந்தோஷமாக சாப்பிடும்போது அப்படியே உங்களை ஒரு பார்வை பார்க்கும் அந்த பார்வை உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் மாடு சுற்றும் போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு சுற்றுங்க நீங்கள் ரொம்ப பக்கத்தில் போய் சுற்றி கித்தி கா மாடு உதைச்சிட போது முன்னாடியே கேட்டுங்க மாடு உதைக்குமா முட்டுமா எல்லாம் கேட்டுட்டு பண்ணணும் ஜோதிடர் சொன்னாருன்னு நேராக போய் சாமி சொன்னாருங்க அப்படி நேராக போய் சுற்றி மாடு முன்னதுக்கப்புறம் எண்ணெய் கேட்கக்கூடாது அதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பு இருக்க முடியாது அதனால் முட்டா மாடாக பார்த்து என்னென்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு கூட சுற்றிக்கலாம் ரொம்ப நெருக்கமாக மாட்டை சுற்றி வரணும்லாம் இல்லை நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டே சுற்றிக்கலாம் மாடு வந்து உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நீங்கள் போய் மாட்டை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு சுற்றுங்க மிக மிக முக்கியமான விஷயம் மாட்டை சுற்றிட்டு செல்ஃபி எடுத்து போடாதீங்க என்னங்க இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் ஏன்னா மாட்டை சுற்றிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அடுத்தவங்களை பார்க்குற மாதிரி போடாதீங்க கண்டிப்பாக அந்த தோஷம் நிவர்த்தியே ஆகாது நீங்கள் மாட்டை ஃபோட்டோ எடுத்து போடுறோம்னா ஏதோ வேறு ஏதோ ஒரு நாளைக்கு போய் மாட்டுக்கு தான் உணவு உணவு கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுங்க அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை விஷக்கண்ணிகா தோசத்துக்காக மாடு சுற்றும் பொழுது மாட்டை நீங்களும் உங்கள் மாடு சேர்ந்து நிற்கிற மாதிரியோ மாட்டை தனியாகவோ ஃபோட்டோ எடுத்து போடாதீங்க அந்த சுத்துற மாட்டை போடாதீங்க வேறு மாட்டை எடுத்துங்க அதில் ஒன்றும் தப்பு இல்லை இந்த கோ மடங்கள் பக்கத்தில் தான் இருந்துச்சுன்னா போய் கேட்டுட்டு அங்கே நிறையா மாடுகள் இருக்கும் அந்த மாட்டை வெவ்வேறு மாட்டை சுற்றி வந்தீங்க அப்படின்னா விஷக்கண்ணிகா தோஷம் நிவர்த்தி ஆகும் அதே போல் மாட்டுக்கு உணவளித்தால் நம் பரம்பரை செய்து வந்த பல பாவங்கள் காணாமல் போகும் ஒன்றும் இல்லை ஒரு புல் கட்டு ரூபா ஒன்றும் நடக்க போகிறதில்ல ஒரு அமாவாசை பௌர்ணமி நாட்களுக்கு போய் ஒரு இருபூவா கொடுத்து ஒரு புல் கட்டு வாங்கிட்டு போய் அந்த மாட்டை கொடுக்கலாம் ஒரு சீப்பு வாழைப்பழம் ஐம்பது ரூபா கொஞ்சம் நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக வாங்கிட்டு போய் ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் இல்லையா இந்த காய்கறி கடையெல்லாம் போனீங்கன்னா அந்த மிச்ச காய்கறி இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இந்த மாடு சாப்பிட்ற மாதிரி காய்கறிலாம் வச்சுருப்பாங்க ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு கவர் நிறைய போட்டு கொடுப்பாங்க கொண்டு போய் ஒரு மாட்டுக்கு கொண்டே கொடுத்துட்டு நாங்கள் போடுங்கன்னா அந்த மாடு சந்தோஷமாக சாப்பிடும் அந்த மாதிரி கேரட்டு பீட்ரூட் இந்த மாதிரி என்ன வேணால் மாடு சாப்பிடும் மாடு சாப்பிடக்கூடிய பொருளை வாங்கிட்டு போய் கொடுங்க ஒரு ரொம்ப எளியாக ஒரு பரிகாரம் தான் இது திருமணம் தடை தடைப்படுது குழந்தையின்மை குழந்தைக்கு அப்புறம் கணவன் மனைக்குள்ளே எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டுக்கார என்ன சிடுசிடுன்னே விழுகிறாருங்க எப்போ பார்த்தாலும் என் பொட்டாட்டி என்ன அப்படியே ஈத்த காய்ச்சி ஊற்றுனா மாதிரியே பேசுகிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க ரொம்ப சாதாரணமாக போய் இந்த மாட்டுக்கு இந்த மாதிரி உணவு கொடுத்துட்டு வாங்க அவங்க மனநிலை மாறுறதை நீங்கள் உணர்வீங்க நடைமுறை வாழ்க்கையில் உங்களால் உணர முடியும் நம்ம வந்து பல பேர்த்துக்கு வந்து இந்த மாடு சுற்றுறத கொடுத்துருக்குறோம் இந்த பல பேர் வந்து இதில் பயன பயனடைஞ்சுருக்குறாங்க பல பேர்த்துக்கு இது திருமணமாகிருக்கு பல பேர்த்துக்கு வந்து இப்போ நம்ம சோமனூரில் நான் ஒரு அஞ்சாறு கோயிலெலாம் கொடுத்து மாடு சுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் முப்பத்தி ஒரு வயசுன்னு நினைக்கிறேன் அந்த தம்பிக்கு மாடு சுற்று அடுத்த மூணாவது நாள் பொண்ணு வந்துருச்சு அவர் வந்து சாமி நான் எந்த கோயிலுக்கும் போகலங்க சாமி மாடு சுத்தினேன் எனக்கு என் பையனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு பத்திரிகை கொண்டு வந்தார் எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா உங்கள் கருமாவை பொறுத்து தான் உங்களுக்கு என்ன நன்மை நடக்கிறதுன்ற விஷயம் அப்போது உங்கள் கருமாவை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறக்கு தயாராகிட்டீங்கன்னாவே சின்ன சின்ன விஷயங்களை மாற்றுங்க ஒரு நாளைக்கு ஒரு மாற்றம்னா நூறு நாளைக்கு நூறு மாற்றம் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு மாற்றம் பண்ணுங்கள் இன்றைக்கி காலையில் கல்லுப்பு போட்டு குளிங்க டெய்லி கன்னியூ பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு நாள் கல்லுப்பு போட்டு தொடங்க மாதத்தில் ஒரு நாலு நாளைக்கு போய் சா பசு மாட்டுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஏன்னா நீங்கள் லட்ச ரூபாய் செலவு பண்ண போகிறீங்க ஒன்றும் இல்லை ஒரு ரூபா கொடுத்து ஒரு கட்டு வாங்கி கொடு அந்த மாட்டுக்கிட்ட கொண்டே கொடுங்க அந்த மாடு சந்தோஷமாக சாப்பிடும் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக அகத்திக்கீரையை வாங்கி நீட்டாதீங்க அகத்திக்கீரை மாட்டுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தால் மட்டும்தான் அகத்திக்கீரை தர வேண்டும் மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா அகத்திக்கீரை கொடுக்கலாம் இப்போது எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா பாவக்காய் ஜூஸ் குடிக்கலாம் அதுக்காக டெய்லியும் எல்லோரும் பாவக்காய் ஜூஸே கொண்டாந்தால் குடிக்க முடியுமா குடிக்க முடியாது இல்லையா இப்போ என்னை பார்க்க வர்றவங்க எல்லாரும் ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வருவாங்க நம்ம நண்பர்கள் நிறைய பேர் நமக்கு இனிப்பு வாங்கிட்டு வருவாங்க அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வந்தால் நம்ம ஆஃபீஸில் கிலோ கணக்கில் ஸ்வீட் சாப்பிட்லாம் ஏன்னா நம்ம ரிசவராசி ரோகி நட்சத்திரங்கிறதுனால நம்ம நண்பர்கள் நிறைய பேர் நமக்கு ஸ்வீட் வாங்கி வந்து கொடுப்பாங்க அதுக்கு வந்து எல்லோரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க அப்படி வாங்கிட்டு வரவங்க ஒரு இனிப்பு வாங்கிட்டு வரும்போது நம்ம சந்தோஷமாக அப்பா கருப்பு அல்வா வாங்கி வந்துருக்கியா ஆ சரி ஓகே கொஞ்சம் நானும் சாப்பிட்டு இருந்தாங்க நீங்களும் சாப்பிட்டு போங்க அப்படின்னு கொடுத்து அனுப்புவேன் இதே பாவ ஜூஸ் வாங்கி இருந்தாங்க சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா எத்தனை பேர்த்திட்ட பாவ ஜூஸ் குடிக்க முடியும் ஏதோ உடம்பு சரியில்லாம் மருந்து எடுத்துக்கலாம் தப்பு இல்லை அதுபோல் மாட்டுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அகத்திக்கீரை மாட்டின் உரிமையாளர் கொடுக்கலாம் எல்லாரும் கொண்டு போய் அகத்திக்கீரையை கொண்டு போய் திணிக்காதீர்கள் ஏன்னா மாடு முழுமையாக அகத்திக்கீரையை சாப்பிடாது அப்படியே கடிச்சு துப்பிடும் ஏன்னா அது கசக்கும் அதனால் அது துப்பிடும் இன்னொன்று நிறைய அகத்திக்கீரை கொடுத்தீங்கன்னா மாட்டின் வயிற்றுல ஒரு புழு பிடிக்கும் அது நிறைய அளவுக்கு மீறி அதை சாப்பிட்டுச்சு அப்படின்னா அதனால் நல்ல விஷயங்கள் எவ்வளோ இருக்குது வாழைப்பழம் வாங்கி கொடுங்க புல் வாங்கி கொடுங்க இந்த மசாலுன்னு சொல்லிட்டு இந்த வே சின்ன சின்னதாக கட்டி வச்சிருப்பாங்க அஞ்சுருவா பத்து ரூபான்னு நினைக்கிறேன் கட்டு அந்த மாதிரி வாங்கி கொண்டே கொடுங்க மாடு முட்டாது அப்படின்னா மாட்டின் உரிமையாளர் பக்கத்தில் இருக்கிறாருன்னா மாட்டு பக்கத்தில் அப்படியே மெதுவாக அப்படியே தடவி கொடுங்க மாட்டை அப்படி தடவும் போது அப்படியே நீங்கள் நல்லா உணரலாம் உங்கள் உடம்புலேருந்து ஏதோ ஒரு விஷயம் போகுது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா உணரலாம் நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் உங்களுக்கு நல்லா அப்படி நல்லா சூப்பராக அப்படி சும்மா அப்படியே நல்லா அருமையாக நீங்கள் வேலை செய்யலாம் உங்களுடைய வேலை உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே மாறும் நம்ம சிந்தனை எவ்வளவு தெளிவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நம்ம உயர்ந்துக்கிட்டே இருக்கலாம் நான் பாட்டுக்கு இங்கே உங்கள் வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு வேறு ஒரு சிந்தனைச்சின்னு வச்சுக்கோங்க இங்கே வீடியோவில் நம்ம கோட்டை விட்ருவோம் நம்ம வந்து ஒரு ஜோயிடம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு வேறு ஒரு சிந்தனை ஒன்று வந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஜோயிடம் பார்க்குறத கோட்டை விட்டுருவோம் அப்போ நம்ம சிந்தனை எவ்வளவு தெளிவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை வளமாகவும் தெளிவாகவும் இருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு பசுமாட்டுக்கு உணவளியுங்கள் நம்ம தொடர்ந்து நம்ம பயணிப்போம் இன்னொரு அருமையான ஒரு தருணத்தில் அருமையான ஒரு வீடியோவில் நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம் ஜோவிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் நம்ம ஃபோன் நம்பர் இருக்குது அந்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஜோவிட கட்டணம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் அதை செலுத்துங்க ஏழு நாளைக்குள்ளே உங்களுக்கு ஜாதகம் பார்த்து அனுப்பப்படும் உங்களுக்கு வேறு எதாவது பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஏற்கனவே கமெண்ட் பண்ணதுக்கெல்லாம் நான் இப்போ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் இவங்கெல்லாம் நீங்கள் வந்து எனக்கு இதை பற்றி சொல்லுங்கள் சாமி அதை பற்றி சொல்லுங்கள் சாமின்னு சொல்ல இப்போ பசுமாட்டை பற்றியெல்லாம் எல்லாத்த பற்றியும் பேசுனீங்க சாமி பசுமாட்டை பற்றி பேசணும்னு ஒரு அன்பர் என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தார் இல்லை நம்ம நிறைய காக்கை வீடியோ போட்டாங்க கிட்டத்தட்ட ஏ ஏ ஏகப்பட்ட பேர் பாட்டாங்க ஏழை முக்கால் லட்சம் பேர் பாட்டாங்க மீன் குணவளிக்கிறத பற்றி போட்டிருந்தோம் எல்லாம் போட்டிருந்தோம் ஆனால் பசுமாட்டு குணவளிக்கிறத பற்றி நம்ம போடவே இல்லையே அப்படிங்கிற சிந்தனையை அவர் கேட்டதுக்கப்புறம் தான் வந்துச்சு ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம ரன்னிங்கில் பண்ணுவோம் பட் ஆனால் அது அது கரெக்டாக நம்ம அந்த அது நம்ம பண்ணமா இல்லையாங்கிற சில நேரத்தில் ஞாபகம் இல்லாமல் கூட போய்டும் நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ வேணும் இல்லை இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் இந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு என்ன நன்மை நடந்தது அப்படிங்கிறதையும் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக நீங்கள் பசுமாட்டுக்கு உணவு கொடுத்து இந்த பசுமாட்டை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நீங்கள் கோபூஜை பண்ணி உங்களுக்கு என்ன நன்மை நடந்தது வீட்டில் தொடர்ந்து கஷ்டமாகவே இருக்கிறது அப்படின்னா ஒரு கோபூஜை ஒன்று பண்ணுங்கள் வீட்டுக்கு கோ கோபூச்சை பண்ணிங்கன்னா ஒரு மிகப்பெரிய மா மாற்றம் இருக்கும் ஒரு நாட்டு மாடு கண்ணு கூட்டி வீட்டில் கூட்டிகிட்டு வந்து அந்த மாட்டுக்கு சாப்பிட கொடுத்து ஒரு கொஞ்சம் நேரம் வீட்டில் நிற்க வச்சு அந்த மாட்டை அனுப்பிச்சி விடுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செய்வினை கோளாறுகள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி உங்களுக்கு தொழில் ஏற்படக்கூடிய தடைகள் இதெல்லாம் உங்களை வீட்டில் இருக்கக்கூடிய திருமண பிரச்சனைகள் இது எல்லாமே காணாமல் போகும் ரொம்ப சாதாரணமான விஷயம் ஒரு ஆயிரரூவா ரெண்டாயிரரூவா கொடுத்தா ஒரு மாட்டை கொண்டு வந்து வீட்டில் கொஞ்ச நேரம் நிறுத்தி கூட்டிகிட்டு போகிறதுக்கெலாம் பக்கத்தில் கண்டிப்பாக ஆள் இருப்பாங்க எல்லோரும் இன்றைக்கி பால் வாங்குகிறோம் கண்டிப்பாக பக்கத்தில் ஏதாவது ஒரு மாடு இருக்கும் அதை நீங்கள் ரொம்ப சாதாரணமாக நீங்கள் அதை பண்ணிடலாம் என்னென்னா நம்ம பண்ணுறதுக்கு ஐடியா வரணும் அவ்வளோதான் விஷயம் வாழ்க்கையில் எதையுமே சாதிப்பவர்கள் எல்லோருமே அதை பண்ணுறதுக்கான சிந்தனை வரணும் அவ்வளோதான் சிந்தனை வந்துருச்சுன்னா ஜெயிச்சிடலாம் அந்த சிந்தனை நம்மளை விடாமல் பார்த்துக்கிறதா நம்ம கர்மா கர்மாவை எவன் வெல்கிறானோ அவன் வெற்றி பெறுகிறான் கர்மாவில் எவன் மாட்டிக்கொள்கிறானோ அவன் அந்த சாக்கடையில் தோண்டு போகிறான் அதனால் கர்மாவை வெற்றி பெறுங்கள் இறைவன் உங்களை நோக்கி பத்தடி எடுத்து வைப்பார் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்